ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும். என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கட்டாயம் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு அருமையான கோவிலை காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு நான் அந்த வீடியோவை போடுறேன். இது வந்து காஞ்சிபுரத்தில் இருக்க குமரக்கோட்டம். பாருங்கள், குமரக்கோட்டத்தோட நுழைவாயிலில் இப்போ நுழையிறோம். எவ்வளோ அருமையான கோவில். சில பேர் போயிருப்பீங்க, சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் போடுறேன். இது வெள்ளி தேர் அவருக்கு. நான் போன நேரம் செவ்வாய்க்கிழமை, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் குமரக்கோட்டத்தில் குமரக்கடவுள் வந்து வெள்ளி தேரில் வந்து பவனி வருவார். கோவிலுக்குள்ளே பிரகாரத்துக்குள்ளேயே பவனி வருவார். அதனால் வெள்ளி தேர் அலங்காரம் பண்ணி நிறுத்தி வச்சுருக்காங்க. அதாவது இந்த காஞ்சியில் இருக்க குமரக்கோட்டம் வந்து சோமாஸ்கந்தர் அந்த வடிவமைப்பில் வந்து அமைஞ்சிருக்கு. சிவபெருமானுக்கு இடப்புறத்தில் உமாதேவி அமர்ந்திருக்கிற மாதிரியும், இடையில் முருக கடவுள் வீட்டிருப்பதாகவும் இந்த சோமாஸ்கந்தர் வடிவம். இது வந்து திரு ஏகாம்பரேஸ்வரர், காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்திற்கு இடது பக்கமாக ஸ்ரீ காமாட்சி அம்மன் சன்னதிக்கு நடுவில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த குமரக்கோட்டம். உற்சவர்கள் இந்த வந்து இவருக்கு என்ன உற்சவங்கள்லாம் நடக்கும்னா, வைகாசி விசாகம்ன்றத ரொம்ப சிறப்பாக நடக்கும். மேலும் ஆடி கிருத்திகை, கந்த சஷ்டி, கிருத்திகை இந்த மாதிரி வந்து விசேஷ நாள்லலாம் இவருக்கு சிறப்பு அலங்காரம் பண்ணி ரொம்ப விசேஷமாக அந்த கோவிலே ரொம்ப அருமையாக இருக்கும். அலங்காரமும் அங்கே ஒவ்வொரு இதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கும் போகிறதுக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கொடிமரம். அந்த கொடிமரத்தில் வந்து நம்ம நிறையா பேர் உப்புளியப்பன் கோயிலில் உப்பு மிளகு வந்து அது வந்து நேர்த்தி கடனாக கொட்டுவாங்க. அது மாதிரி இங்கேயும் அது மாதிரி பண்ணுறாங்க, தன்னோட நோய்கள் சரியாகணுன்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது முருகக்கடவுள் வெளியில் வரார். பாருங்கள் எவ்வளோ அருமையான தரிசனம். ஓம் சரவண பவாய நம, குமரக்கோட்டத்து குமரா போற்றி, கலியுக வரதா போற்றி, கந்தா போற்றி, வள்ளி தெய்வானையோடு அவர் வந்து எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி அந்த தேரில் வந்து பவனி வராரு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கந்த புராணம். அதாவது முருகரோட வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு பக்தர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் கச்சியப்பன். அவர் கனவுல வந்து முருகர் தோன்றி, எனக்கு வந்து நீ கந்த புராணத்தை என் பேரில் நீ அரங்கேற்றம் பண்ணணும்னு சொல்ல போக, அவருக்கு வந்து எப்படிடா நம்ம பண்ணுறதுன்றது தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு, நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து இது இல்லையே, விபரம் இல்லையேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது, நீ கவலைப்படாத, உனக்கு நானே உதவி செய்கிறேன்ட்டு அவர் உதவி செய் முருகனே வந்து உதவி செய்ய போக, அது நடுப்புற வந்து ஒரு புலவரால் தடப்பட்டுச்சு கந்த புராணம். இவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். கச்சியப்பர் என்னடா முருகர் கூட கந்த புராணத்தை நம்மளால் ஏற்ற முடியாத போயிடுச்சே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, திரும்ப வந்து நீ கவலைப்படாத, நான் உனக்கு முதல் அடி எடுத்து வச்சு இந்த சந்தேகத்தையும் தீர்க்கிறேன்னு சொல்லி அவர் வந்து முதல் அடியாக எடுத்து கொடுத்தார். முருகனே வந்து புலவராக வந்து புலவர் வடிவில் வந்து கச்சியப்பருக்கு வந்து அந்த கந்த புராணம் ஏற்றுறதுக்கு ரொம்ப உறுதுணையாக அமைஞ்சு, திகட சக்கரை அப்படின்ற தொடருக்கு வந்து இலக்கணம் எடுத்து காட்டுற மாதிரி முதல் பாடலை வந்து குமரக்கடவுளே வந்து அமைச்சு கொடுத்ததா வரலாறு. அதனால் இன்றைக்கி நீங்கள் போனாலும் அந்த கந்த புராணம் ஏற்ற இடம் அங்கே இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். காஞ்சிபுரம் போனீங்கன்னா, குமரக்கோட்டம் போனீங்கன்னா பார்க்கலாம். பாருங்கள், முருகர் வந்து வெள்ளி தேரில் பவனி வந்தாச்சு. பவனி ஒரு முறை வந்துட்டு இப்போ திரும்ப வந்து சன்னதிக்குள்ளே போகிறாரு. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நானும் ரொம்ப நல்லா தரிசனம் பண்ணேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வள்ளி தெய்வானி சமீதமாக வந்து குமரக்கடவுளை பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தபடியாக குமரக்கோட்டத்துக்கு அடுத்தபடியாக நம்ம காஞ்சிபுரத்தில் இன்னொரு ரொம்ப ஃபேமஸான இடம் காஞ்சி மடம், காஞ்சி சங்கர மடம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சில பேர் போய் நேரில் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால தான் மடத்தையும் நான் வந்து உங்களுக்கு வீடியோ மூலிமா உங்ககிட்ட நான் எடுத்துகிட்டு வந்து சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். பாருங்கள், இதுக்கு உள்ளே காஞ்சி மடத்துக்கு உள்ளே போனோன்னா அங்கே எப்பயுமே இந்த மாதிரி கீர்த்தனைகள் அம்பாளை பற்றி ஒவ்வொருத்தர் வந்து பாடிட்டுருப்பாங்க. நிறைய பாடகர்கள் வந்து அம்பாளை பற்றி கீர்த்தனைகள் என்னென்னவோ எல்லாமே பாடுவாங்க. அவ்வளோ இனிமையாக, நம்ம உள்ளூரில் காஞ்சிபுரத்தில் மட்டும் இல்லாமல் பெங்களூர், மைசூர், இப்படி வெளியூர்லேருந்துலாம் வந்து நிறைய பேர் விருப்பம் இருக்கிறவங்களாம் வந்து முன்னாடியே பதிவு செஞ்சுட்டு வந்து கச்சேரி பண்ணுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், கேட்க இனிமையாக இருக்கும். நம்ம அந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு இருக்காது. இந்த இடம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இதுதான் பெரிய ஹாலு. இங்கே வர்றவங்கெல்லாம் அப்படியே உட்காந்துட்டு அந்த கச்சேரி கேட்குறதும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்கள், இது வந்து பிருந்தாவன். இந்த பிருந்தாவனத்தில் டெய்லி வந்து பூஜை நடக்கும். துளசி வச்சுருப்பாங்க, துளசி செடி, அந்த துளசி மடத்தில் அந்த பிருந்தாவனில் பூஜை நடக்கும். நம்ம விருப்பப்பட்டவங்க துளசி எல்லாமே வாங்கி கொடுக்கலாம், பூ தாமரைப்பூ எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அதை வச்சு பூஜை பண்ணி நம்மளுக்கு பிரசாதம் கொடுப்பாங்க.
பாருங்கள், இப்போ நான் வந்து இதை சுற்றி இருக்கிற அந்த சுற்று பிரகாரத்தில் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுற அந்த இடத்தெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப அருமையாக அமைதியாக இருக்கும் இந்த இடம். நம்மளுக்கு உள்ளே போயிட்டால் வெளியில் வர்றதுக்கு மனசே இருக்காது. அது ஒரு தனி உலகம், ஆன்மீக உலகம். சங்கராச்சாரியார்கள் ஆதிசங்கரால் உருவாக்கப்பட்ட மடம். இப்போ வந்து கடைசிவர் ஜெயேந்திரர் தான் இருக்கார். நாங்கள் போனப்போ அவர் தான் இருந்தார். இது பாருங்கள், இது மரம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா. இது வந்து என்ன மரம்னா, மகிழ மரமும் புங்க மரமும் சேர்ந்தா மாதிரி, ரெண்டும் சேர்ந்தா மாதிரி இருக்கிற மரம். அதிசயமாக இருந்தது. மகிழ மரமும் இதுவும் சேர்ந்தது ரொம்ப அதிசயமாக, இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. அதுக்கு கீழே வந்து முருகரும் ஒரு அம்பாள் சிலையும் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் சுற்றுப்பிரகாரம் தான். இந்த பக்கம் இப்போ வரேன் பார்த்தீங்களா, இது வந்து உள்ளே வர வழி என்ட்ரன்ஸு. இங்கே வந்து ஹோம குண்டம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த இடம்தான். இங்கே ஏதாவது ஹோமம் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து ஹோமம் பண்ணுவாங்க. ரொம்ப அருமையாக நடக்கும். இங்கே நிறைய பேர் உட்கார்றதுக்கும் நல்ல ஸ்பேஷியஸான இடம்லாம் இருக்குது. இந்த ஹோம குண்டத்தில் தான் பண்ணுவாங்க ஹோமம். பார்த்து தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு போய் காட்ட வேண்டியது லைப்ரரி. அங்கே வந்து லைப்ரரியில் நிறையா லைப்ரரி மாதிரி நிறைய புக்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த இடத்துல தான் லைப்ரரி மாதிரி வச்சுருக்காங்க. இதில் வந்து இப்போ எல்லோரும் எழுதின புக்ஸ் இருக்கும், சாஸ்திர புஸ்தகம் எல்லாமே இருக்கும், தர்மசாஸ்திர புஸ்தகம் எல்லாமே இருக்கும். எல்லா கிடைக்காத அம்பாளோட புக்ஸு, இன்னும் பெரியவர்களோட வந்து வாழ்க்கை மலர்கள் எல்லாமே கிடைக்கும். எல்லா லாங்குவேஜ்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு, தமிழ் இங்கிலீஷ் தெலுங்கு அப்படி எல்லா லாங்குவேஜ்லேயும் கிடைக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டதை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இது என்னன்றது உங்களுக்கே தெரியும். பெரியவரோட மெழுக்கு சிலை பாருங்கள். அப்படியே அவர் சாட்சாத் அப்படியே உண்மையாக உட்காந்து நம்மளுக்கு வந்து அருள் பாலிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே நீங்கள் இப்போ கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தீங்கன்னா கண்ணு கூட சிமிட்டுற மாதிரி இருக்கும். நான் நின்று பார்த்ததில்ல, அது எனக்கு உணர்வு பூர்வமாக அது எனக்கு தெரிஞ்சுது, கண்ணு சிமிட்டுற மாதிரி அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும். இங்கே வந்து இங்கேயும் ஒரு மகானோட சிலை இருக்குது பக்கத்தில், காமாட்சி அம்பாலோட படம் இருக்குது பின்னாடி. அதுக்கு அடுத்ததாக இவரோட பெரியவரோட மெழுக்கு ஸ்டாச்சு இருக்குது. அதை தான் நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் சுற்றுப்பிரகாரம் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இன்னும் நான் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டோம் நாங்களும், பிருந்தாவன் பூஜையில். மேலும் வந்து விஜயேந்திரர் இருந்தார், அவரை பார்க்கணுன்னு நாங்கள் விருப்பப்பட்டோம். ஆனால் அவர் அந்த நேரத்துக்கு எங்கேயோ வெளியில் போன தொட்டு எங்களால் பார்க்க முடியல. ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்காக அவர் வெளியூர் போயிருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காஞ்சி குமரக்கோட்டத்தையும் சங்கர மடத்தையும் பார்த்துருக்கீங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் பார்க்குறேன். பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.